ஹாய், ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இன்னைக்கு வந்து நியூ இயர் முன்னிட்டு துபாயில் இருக்கிற வேர்ல்டு டாலஸ்ட் பில்டிங் புர்ஜ் கலிஃபால வந்து ஒரு கிராக்கர் ஷோவும் லேசர் ஷோவும் நடக்கும் போது இதை பாக்கிறதுக்காக கிளம்பி போறோம். நைட்டு 12 மணிக்கு நடக்க போற ஷோவுக்கு மதியம் 2 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடும். அப்படி இருந்தா நைட்டு 12 மணிக்கு நடக்க போற ஷோவுக்கு மதியம் தான் கிளம்பி போய் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நைட்டு 12 மணிக்கு நடக்க போற ஷோ தான் தேவை. ஏகப்பட்ட க்ரௌடு வரும், நீங்க எவ்வளவு லேட்டா போறீங்களோ அவ்வளவு அவ்வளவு தூரமா நின்று பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிரும். அதுவும் போக ஃபேமிலி தான் கிட்ட விடுவாங்க, பேச்சுலர்ஸ் விட மாட்டாங்க. சோ கொஞ்சம் சீக்கிரமா போனோம்னா கிட்ட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரே காரணத்தால இவ்வளவு நேரம் ஒரு 8 மணி நேரம் முன்னாடியே கிளம்பி போறோம். எந்த அளவுக்கு இருக்கு போகுதுன்னு தெரியல, கிட்ட போனாதான் தெரியும் அது. சோ அப்படி நான் போகும்போது என்னென்ன எடுத்துட்டு போறேன் அப்படின்னா, இந்த திங்ஸ் தான், இந்த பேக்ல தான் திங்ஸ் எல்லாமே இருக்கு. ஜெர்கின், விண்டர் சீசன்ல துபாயில பட்டை கலப்பும் பனி, அந்த பனியில இருந்து தப்பிக்கிறதுக்காக ஜெர்கின். கூடவே இந்த காஸ்டியூம் தான் நான் போட்டு போக போற காஸ்டியூம், கொஞ்சம் சுருக்க சுருக்கமா தான் இருக்குது, பாத்துக்கலாம். அப்புறம் கிம்பல் அஸ் யூஷுவல் கூடவே இருக்கிறது எப்பவும். அப்புறம் பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது, சோத்து மூட்டையை கட்டிட்டு தான் எது கிளம்புறோம். ஏன்னா ரொம்ப நேரம் நின்று பாக்க போறதுனால பசி தாங்க முடியுமான்னு தெரியல. அதனால லேஸ் பாக்கெட், லேஸ் மட்டும் 10 மணி கிடையாது, பத்தாது. நம்ம ஓவர் அவ்வளவு சின்னதான், நம்ம பெருசுன்றதுனால பிஸ்கட் பாக்கெட் ரெண்டு இருக்கு, இதுவும் 10 மணி, இதுவும் பத்தாது. சோ புர்ஜ் கலிஃபால சந்திப்போம். ஓகே, இட்ஸ் டைம் டு கோ. ஃபைனலி துபாய் மால்குள்ளே வந்தாச்சு. மணி கரெக்டாக 3:31 ஆகுது. நாங்கள் மட்டும் தான் வந்திருப்போம்னு பார்த்தா ஒரு ஊரே வந்திருக்கு எங்களுக்கு முன்னாடி நிற்கிது. ஸோ இதுக்கப்புறம் தான் கீழே இறங்கி ஃபவுண்டன்ட்ட போகணும். அதுக்கு முன்னாடி சில பல ஷாப்பிங்லாம் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு போய் கடை கடையை ஏறி சுற்றி பார்த்துட்டு இன்னும் நிறையா டைம் இருக்குது நமக்கு. ஒரு 6 மணிக்கு மேலே கீழே இறங்கி போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு போகலாம். அடிச்சு பிடிச்சி கீழே வந்து ஃபவுண்டன் கிட்ட போயிட்டு கிட்ட இருந்து பாக்கலான்னு வந்து எங்களுக்கு மண்ண வரைக்கு கொடுத்தாங்க ஆசையில. 1500 டிரம்ஸ் மினிமம் டிக்கெட்டு. அந்த ஹோட்டலில் வந்து ரிசர்வேஷன் பண்ணிக்கலாமா? அந்த ஹோட்டலில் உட்காந்துட்டு வெடி டிக்கெட்டில் வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு 1500 டிரம்ஸ், ஒருத்தர் 2000 டிரம்ஸ் கேட்கறான். ஐயோ, 40,000 ஓவா ப்ரோ, இப்படி பண்ணிட்டாங்க நம்ம கட்சியில், பிம்பிலிக்கு பிலாப்பின்ட்டாங்க. ஓ மை காட். ஓகே, நடராசா. அடுத்ததான் அப்படியே ரோடு வழியாக நடந்து எங்கேயாவது பார்க்க வேண்டியதான். கமான், அந்த 2000 டிராம்ஸ் 1500 டிராம்ஸ் டிக்கெட் கொடுத்து அந்த குச்சிக்கல் பழம் அடிக்கிற வெடி ஷோ பார்க்கறதுக்காக எத்தனை பேர் நிக்கிறாங்க அப்படின்றத இப்ப காட்டுற பாருங்களேன்.
ஆறு மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம், மணி 7:30 ஆகுது. இப்போ தான் பேச்சுலர் வியூ பாயிண்ட்டை வந்து சேர்ந்துருக்குறோம், பேக்லாம் செக் பண்ணிட்டு இப்போ தான் அனுப்பியிருக்கிறாங்க. ப்ரோ 1:30 நேரம் நீங்கள் நடந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நடக்கிறதுக்கு எதுவும் வச்சு 2 மணி கிளம்பி வந்து வேஸ்ட் இல்லை, 2 மணி கிளம்பி வந்து கிட்ட போய் பார்க்கலான்னா 8 மணிக்கு வந்திருந்தோம்னா 1 மணிக்கு தான் போய் 1 மணிக்கு தான் போயிருப்போம்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் நடக்க விட்டாங்க. சத்தியமாக பேச்சுலர்ஸ்க்கு இந்த ஊரில் இந்த உலகத்தில் மரியாதையே கிடையாது. ஏ கல்யாணம் ஆயிடுச்சுடா உள்ளே விடுந்தானா கேட்குறானுங்க. ஓகே போவோம், இன்னும் எவ்வளோ தூரம் நடக்க போகிறானு தெரியல, பார்க்கலாம். Wow.